புனித வின்சென்ட் பல்லோட்டி, நாம் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது கிறிஸ்துவுக்கே கொடுக்கிறோம் என்று கூறியவர், கிறிஸ்துவின் அன்பு எம்மை ஆட்கொள்கிறது என்ற விருது வாக்குடன் அயராது உழைத்தவர். இவர் கிறிஸ்துவின் நல்ல படைவீரர், இறை ஞானத்தின் மா மனிதர், நன்மைகளின் உறைவிடம், இறை அன்பின் தூதர், திருச்சபையில் சிறந்த மறைவரைப்பாளர், கடின உழைப்பாளி, தியாகத்தின் செம்மல், இறைபக்தி நிறைந்த திரு பவுல் பல்லோட்டி திருமதி மகதலேனா என்ற தம்பதிக்கு 1795 ஏப்ரல் திங்கள் 21 நாள் பிறந்தார். பெற்றோர் இவரை இறைபக்தியில் வளர்த்தார்கள். தினமும் அதிகாலையில் எழுந்து திருப்பலிக்கு செல்வார். திருப்பலி முடிந்ததும் அன்னை மரியாவிடம், பிரியமுள்ள அம்மா, என்னை நல்ல குழந்தையாக மாற்றுங்கள் என்று ஜெபிப்பது வழக்கம். தனக்கு கிடைக்கும் உணவுப் பொருட்களை சக மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டார். ஓய்வு நேரங்களில் சக மாணவர்களை ஒன்று சேர்த்து ஜெபமாலை ஜெபிப்பார். வின்சென்ட் பள்ளி பருவத்தில் ஜெபத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கினார். தந்தையின் அனுமதியுடன் மறைமாவட்ட குருவாக பணி செய்ய குருமடத்தில் சேர்ந்தார். குருத்துவ படிப்பை முடித்து 1818 ஆண்டு மே திங்கள் 16 நாள் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ரோமையில் உள்ள தூய ஆவியார் ஆலயத்தின் பங்கு குருவாக பொறுப்பேற்றார். தினமும் இறை மக்களின் நலனுக்காக இறைவனிடம் தியாகத்துடன் கரங்களை விரித்தவாறே ஜபம் செய்வார். திருப்பலியை பக்தியோடு நிறைவேற்றினார். ஆன்மீகத்தில் பின்தங்கி காணப்பட்ட பங்கு மக்கள் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியடைய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பான தியான வழிபாடுகள் நடத்தினார். விவிலியம் வாழ்க்கையின் அடித்தளம் என்றும் அறிவுரை கூறி மக்களை விவிலியம் வாசிக்க ஊக்கப்படுத்தினார். தந்தை எங்கு சென்றாலும் தமது கரங்களில் திருச்சிலுவையும் ஜெபமாலையும் எடுத்து சென்றார். தந்தையின் கடினமான உழைப்பாலும் ஓய்வின்றி வழங்கிய ஒப்புரவு அருள் சாதனத்தினாலும் பலரை மனம் மாற்றினார். தியாகம் நிறைந்த குருத்துவ பணியின் மத்தியிலும் சிறந்த ஆசிரியராக கல்லூரியில் பணியாற்றினார். தந்தை அவர்களின் தூய வாழ்விற்கு களங்கம் ஏற்படுத்த சிலர் அவருக்கு எதிராக செயல்பட்டனர். அவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் பேசினார்கள். தனக்கு துன்பம் கொடுத்தவர்களை மன்னித்து அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்தார். அவர்களிடம் மிகுந்த அன்பு செலுத்தினார். தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார். இவரது போதனையால் இவருக்கு தீங்கு செய்தவர்கள் மனமாறி நன்மை செய்தனர். இளைஞர்களுக்கு நல்ல நண்பராக மாறி அவர்களை அன்பு செய்தார். பொது நிலையிடம் தோழமையுடன் பழகினார். எப்பொழுதும் அவரை சுற்றிலும் சிறார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் வலம் வந்தனர். மூவரு இறைவன் மீதும் அன்னை மரியா மீதும் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். அனைவரும் மறைக்கல்வியின் மறையுண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இறையரசின் மதிப்பீடுகளான அன்பு, நீதி, நேர்மை மற்றும் புனிதத்தின் வழியில் செல்ல வேண்டும். அதற்காக கடுமையாக பாடுபட்டு உழைத்தார். சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் காணப்பட்ட மக்களை தேடி சென்றார். மறைபரப்பு பணி வழியாக கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், கனிவு, அமைதி, பொறுமை மற்றும் தூய்மை இவற்றிற்கு சான்று பகர்ந்தார். வசதி படைத்தவர்களிடம் சென்று கையேந்தி பெற்ற பணத்தை ஏழைகளின் நல்வாழ்விற்கு பயன்படுத்தினார். கிறிஸ்துவின் அன்பை இறை மக்கள் நிறைவாக பெற்றிட ஓய்வின்றி அயராது உழைத்து பல ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டார். சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளையும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு சென்று கைதிகளின் மனமாற்றத்திற்காகவும் ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும் அன்றாடினார். தந்தை வின்சென்ட் பல்லோட்டி எளிய உணவை அருந்தி ஏழ்மையான முறையில் வாழ்ந்த தருணத்தில் நோயால் பாதிக்கப்பட்டார். தந்தை வின்சென்ட் பல்லோட்டி எளிய உணவை அருந்தி ஏழ்மையான முறையில் வாழ்ந்த தருணத்தில் நோயால் பாதிக்கப்பட்டார். நற்கருணையை உணவாக அருந்தினார். ஆலய மணியோசை கேட்கும் போது இதயத்தை விண்ணகம் நோக்கி உயர்த்துவார். இறைவன் தன்னை அழைப்பதாகவும் கூறினார். சகோதரர்களிடம்
இறைவனின் திருவிருப்பம் நிறைவேற எனக்காக ஜெபியுங்கள் என்றார். நோயில் பூசுதல் அருள் அடையாளம் கொடுக்கப்பட்டது. தியாகத்தின் செம்மலாய் வாழ்ந்த வின்சென்ட் பல்லோட்டி திருச்சிலுவையை நெஞ்சோடு சேர்த்து வைத்தார். இயேசுவே மரியே என்று அழைத்து நன்மரணத்திற்காக புனித வளனாரின் துணையை நாடினார். 1850 ஜனவரி திங்கள் 22 நாள் இரவு 9 மணிக்கு இயற்கை எய்தினார். திருத்தந்தை 12 பத்திநாதர் 1950 ஜனவரி திங்கள் 22 நாள் அருளாளராக அறிவித்தார். 1963 ஜனவரி 20 நாள் திருத்தந்தை 23 யோவான் இவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தினார்.